இங்கே வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ் மீடியா அண்ட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக டைரக்டர்ஸ் அண்ட் அண்ட் சம் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஐயர். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அண்ட் எனக்கு சொல்லணும்னா, ஐ மீன் ரொம்ப வருஷம் கழிச்சு தரமணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு, அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தானியா கிட்ட கூட, ஏன் தெரில, பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னா, லைக் குவன் வந்து, டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும். ஏன்னா குவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ், இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது, அதை படித்து வளர்ந்த ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸோடு வந்திருக்காரு. அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன். அவர் எங்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார், இந்த டிசி ஸ்டைல், இந்த காமிக் ஸ்டைல், இந்த மாங்கா, அதை பற்றிலாம். ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்டை ஒரு பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும். அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டூடியோஸ் அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார், அவங்களால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் கிட்ட காமிச்சேன். நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார், ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார். கேட்டோடனே நான் சொன்னேன், இல்லை சார், புது ப்ரொடியூசர், அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது, பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோட வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல, பெருசாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான், இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்த் இதை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க, அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, மில்லியன் ஸ்டோரிஸும் சரி, அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி, இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டைரக்டர் குவனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டு, ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது, அவங்க அடுத்து வச்சிருக்க லைன் அப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, அது ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார், நான் வந்து பாரதி ராஜா சாரோட நடித்தேன் ராக்கியில், அவரோடு நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் சாரோட நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார். அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் தாண்டி அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேஷனில் வந்து ரீஇன்ட்ரொடியூசிங் ஃபாஃபான் போட்டிருந்தாங்களோ, ஃபாத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அதில் சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வெரி வெரி ஹாப்பி, யுவர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் மயம் கோபி சார், அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சச் அ ஸ்வீட் பர்சன். அண்ட் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் அ லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். அது வந்து நார்த்தில் அனுப்பும் கேர் சார் பண்ணிட்டுருக்காரு, சவுத்தில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ சார். வெப்பன் டீமோட இங்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணதில் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். சத்யராஜ் சாரோட, ராஜீவ் மேனன் சார், வசந்த் ரவி, ராஜீவ் பிள்ளை, குஹன் சார் உட வேலை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டைரக்டர் குஹன் சாருக்கு ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். அண்ட்
வெப்பன் ஒரு ரொம்பவே யூனிக்காக படம் இருக்குது, ஒரு புது கான்செப்ட். படத்தை உங்களுக்கு காமிக்க நாங்கள் எல்லாரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, மன்சூர் சார், அப்துல் சார், காதர் சார் அண்ட் எல்லாருக்கும், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூக்கு கன்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம டிஓபி பிரபு சார், ஆக்ஷன் டைரக்டர் சுதேஷ் மாஸ்டர், ரிஸ்வான், லேகா மோகன் காஸ்டியூம், கோபி சார் எடிட்டர், கோகுல் சார், எல்லாரும், நம்ம ஏடிஸ் கௌதம், கார்த்திக், பரத், தமிழ், பாலா, அன்சாரி, சுபாஷ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ.